எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 99க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 99க்கான காணொளி. முதல் கேள்வி: பட்டியல் ஒன்றுடன் இரண்டை பொருத்தி சரியான விடையை தெரிவு செய்க. இது சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது இந்த பக்கம் பட்டியல் ஒன்றில் அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள், பட்டியல் இரண்டில் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்டது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து, நீதி புனராய்வு அமெரிக்கா, 356வது விதி 1935 ஆண்டைய இந்திய அரசாங்க சட்டம், அரசின் வழிகாட்டும் நெறிமுறை அயர்லாந்து குடியரசு. அடுத்த இரண்டாவது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது ரயில்வே பட்ஜெட் 1921. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி 1950. ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் 1976. பொது கணக்கு குழு, இது சரியான விட 1921. அடுத்து மூன்றாவது கேள்வி: மாநிலங்களவையில் யார் பதவி வழித்தலைவராக இடம்பெற்று உள்ளார்? இதுக்கு சரியான விடை குடியரசு துணைத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். அடுத்து நான்காவது கேள்வி பொறுத்துக. பாராளுமன்ற தொகுதி அது எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை பற்றி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது பாராளுமன்ற தொகுதிகளையும் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எத்தனை சட்டமன்றம், அது எந்த அந்த சட்டமன்றம் எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை பற்றி தெரிந்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதி மாநிலம். ஃபார்மர் பாராளுமன்ற தொகுதி எங்கு உள்ளது? இதுக்கு சரியான வழி நாலாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான், லடாக், ஜம்மு காஷ்மீர். தற்போது இந்த லடாக்கும் ஜம்மு காஷ்மீர் வந்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2018வது கொஸ்டின் பேப்பரு, 2018 ஆண்டு கொஸ்டின் பேப்பரு. அப்போ இந்த பி வந்து இப்போ மாறிடுச்சு, லடாக் தனி யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசம். வந்தது கட்ச், கட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். அடுத்து சாந்தினி சௌக், தில்லி. அடுத்து ஐந்தாவது தில்லி: மண் பற்றிய படிப்பிற்கு பெயர் என்ன? மண் பற்றிய படிப்பிற்கு பெயர் என்ன? இது சரியான விடை பீடாலஜி, பீடாலஜி. அடுத்த ஆறாவது கேள்வி: மேற்கூறிய கூற்றுகள் சரி அல்லது தவறு? அதாவது முதல் கூற்று வந்து வெக்டார் கண்ட்ரோல் ஆராய்ச்சி மையம் புதுச்சேரி, இரண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் சண்டிகர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தொற்று நோய் டெல்லி. இதுக்கு சரியான விடை ஆறாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, இவை மூன்றுமே சரியானது. அப்போ தேசிய கல்வி நிலையங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஆராய்ச்சி நிலையங்கள், அதே மாதிரி நேஷனல் ஆஃபீஸஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸஸ் எங்கெங்க இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஏழாவது கேள்வி: கேண்டிடா என்ற வார்த்தையை வரையறுத்தவர் யார்? கேண்டிடா என்ற வார்த்தையை வரையறுத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெர்க் அவுட், பெர்க் அவுட். அடுத்தது 1909 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை பலபடி, 1909 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை பலபடி. இதுக்கு சரியான விடை பேக்லைட். அடுத்து பாஸ்ட் ஜீன் என்பது, இதுக்கு சரியான விடை சிஓசிஎல் டூ.
கார்பனைல் குளோரைடு. அடுத்தது பத்தாவது கேள்வி, பிருகத் சம்ஹிதையின் ஆசிரியர் யார்? பிருகத் சம்ஹிதையின் ஆசிரியர் யார்? இது சரியான விடை வராகமித்திரர், வராகமித்திரர். அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, பின்வருபவைகளில் எது பழமையான தமிழ் இலக்கணம் இல்லை? பின்வருபவைகளில் எது பழமையான தமிழ் இலக்கணம் இல்லை? இதுக்கு சரியான விடை குறுந்தொகை. அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி, போ கெரோகி என்ற நூலின் ஆசிரியர் யார்? போ கெரோகி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாகியான். அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி, பின்வரும் நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை பதிமூன்றாவது கேள்வி ஆப்ஷன் பி. அதாவது முதல்ல வந்து அடையாறு போர், அடுத்து இரண்டாவது பிளாசி போர், மூன்றாவது வந்தவாசி போர், கடைசியாக வந்து பக்ஸா இருப்போம். இதனால நான் வச்சுக்க அடிக்கடி கேள்விகள் ரிப்பீட்டட் கொஸ்டின். பதினான்காவது கேள்வி, தார்கி ஷெர்ஷாஹி, தார்கி ஷெர்ஷாஹி என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? இது சரியான விடை பதினான்காவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, அப்பாஸ் கான் சர்வானி, அப்பாஸ் கான் சர்வானி. அடுத்தது பதினைந்தாவது கேள்வி, ஆசிய சங்கத்தை வில்லியம் ஜோன்ஸ் நிறுவிய நாள், ஆசிய சங்கத்தை வில்லியம் ஜோன்ஸ் நிறுவிய நாள். அதுக்கு சரியான விடை ஜனவரி 15, 1784. அடுத்து பதினாறாவது கேள்வி, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசி. அடுத்து பதினேழாவது கேள்வி, பொறுத்துக மிக மிக முக்கியமான கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சிந்து ராவி, கங்கை ஹூக்ளி, கோதாவரி மஞ்சிரா, காவேரி பவானி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். அடுத்தது பதினெட்டாவது கேள்வி மீண்டும் பொறுத்துக, இதுக்கு முக்கியமான இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கார்சினோமா எபித்திலியல் செல்களில் புற்றுநோய். அடுத்தது சார்கோமா எலும்பு மற்றும் மெல்லிய திசுக்கள் நோய். அடுத்தது லிம்போமா லிம்பாடிக் சிஸ்ட் புற்றுநோய். அடுத்தது லூகேமியா வெள்ளை அணுக்கள் அல்லது எலும்பு மஜ்ஜை நோய் லூகேமியா. அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி மீண்டும் பொறுத்துக, இது மிக மிக முக்கியமான ஒன்று, செப்பரேட்டாக அடிக்கடி கேட்குறாங்க, பொறுத்துக்காகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி குழுக்கள்லாம் அது எந்தெந்த வருடம் யாருடைய குழு என்பதை பற்றியெல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பத்தொன்பதாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜானகிராமன் குழு 1992, சர்க்காரியா குழு 1980, மண்டல் குழு 1990, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1956. இந்த வருடங்கள் இந்த குழுக்களை நல்லா நான் வச்சுக்கணும். அடுத்த இருபதாவது கேள்வி, அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கை இவ்வாறு அழைக்கப்படுகிறது, அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி, நிதி கொள்கை. அடுத்து 21வது கேள்வி, தலா வருமானம் சுட்டி காட்டுவது, தலா வருமானம் சுட்டி காட்டுவது. சரியான விடை 21வது கேள்வி ஆப்ஷன் டி, மக்களின் வாழ்க்கை தரத்தை. அடுத்து 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி எது? கீழ்கண்டவற்றுள் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி எது? இதுக்கு சரியான 22வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது 23வது கேள்வி, 1857 கழகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் எது? 1857 கழகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் சப்பாத்தி, சப்பாத்தி. அடுத்து 24வது கேள்வி,
இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் சிறிய சிறுபான்மை அமைப்பு என்று கூறியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் சிறிய சிறுபான்மை அமைப்பு என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை டப்ரின் பிரபு. டப்ரின் பிரபு. அடுத்து 25வது கேள்வி, இந்த காணொலியின் கடைசி கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச கையிருப்பு என்ன? இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச கையிருப்பு ரூபாய் 200 கோடி, அவற்றில் குறைந்தபட்சம் ரூபாய் 115 கோடி தங்கமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 99க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே கர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணா மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 99க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.